நீங்க போட்டோ எடிட் பண்றதுக்கு நீங்க கூகுள் போட்டோஸை பயன்படுத்துவீங்களா? அப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த கூகுள் போட்டோஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கூகுளோட போட்டோஸ்ல போட்டோ எடிட்டிங் பண்ணும் போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நீங்க ஃப்ரீயா பயன்படுத்த முடியும். பாக்கி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நீங்க பயன்படுத்தலனா கூகுளோட ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தா மட்டும்தான் உங்களால அது எல்லாத்தையும் உங்களுடைய போட்டோ எடிட்டிங்ல வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த அட்வான்ஸ்டான AI பவர்டு எடிட்டிங் டூலை வந்து 2021 அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்ப அறிமுகப்படுத்தும் போது பிக்சலோட 6 ஃப்ரீயா அறிமுகப்படுத்தினாங்க. பாக்கி எல்லாரும் அதை நீங்க பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நீங்க சம அமௌண்ட்டை பே பண்ண வேண்டி வரும். இப்போ சமீபத்தில் கூகுள் போட்டோஸ்ல யாரெல்லாம் போட்டோ எடிட்டிங் பண்ண போறாங்களோ கூகுளோட ஒன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. இது எப்போ இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கடைசியை சொல்றேன். இப்போ நான் கூகுள் போட்டோஸ்ல போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து எடிட்டிங் டூலுக்குள்ள போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, கூகுள் போட்டோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முழுமையா கீழே பாத்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க தட்டுங்க. கீழே பாருங்க, ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுக்கு லெஃப்ட் சைட்ல பாருங்க கூகுள் ஒன்னோட ஐகான் டிஸ்பிளே ஆகும். இப்ப நம்ம அதை தட்டுவோம். தட்டினா இந்த மாதிரி ஒரு சின்ன பேனர் டிஸ்பிளே ஆகும், அதை தட்டுவோம். தட்டினா பாருங்க, நீங்க ஒரு சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய வரும். பிளான் ஸ்டார்ட் 130 பெர் மந்த் ஆஃப்டர் ப்ரொமோஷன், அதாவது 2 உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க கூகுள் ஒன்னை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 130 பெர் மந்த் நீங்க பே பண்ண வேண்டிய வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ஃபீச்சர்ஸை வந்து கூகுள் ஒன்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க ஃப்ரீயா கூடிய சீக்கிரத்தில் பயன்படுத்த போறீங்க. பாருங்க, டைனமிக் போர்ட்ரேட், அதுக்கப்புறம் கலர் பாப் டூல்ஸ் பகுதிக்குள்ள போனீங்கன்னா மேலே பாருங்க போர்ட்ரேட் லைட் பிளர் மேஜிக் எரேசர் கலர் ஃபோக்கஸ் இது எல்லாமே கூகுள் ஒன்னுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. கூகுள் இது எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட போறாங்க. எப்போ தெரியுமா? May 15, 2024 அப்புறம் நீங்க இதை ஃப்ரீயா பயன்படுத்தலாம். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க அன்லிமிட்டடா பயன்படுத்த முடியாது, அதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. ஒரு 10 பண்ணலாம் அவ்வளவுதான், அதுக்கு மேல நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செக். ஸோ May 15 அப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்கு இதே போல ஒரு வீடியோ என்னுடைய சேனல்ல நீங்க பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலன் அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்காங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.